ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முடி ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவும் கருமையாக வைக்கக்கூடிய ஹேர் மாஸ்க் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் முடி வளரவே மாட்டுதா, ஒரு லெவலுக்கு மேலே முடியோட க்ரோத் அப்படியே ஸ்டாப் ஆகிடுதா, அப்போ உங்களுக்கான ஹேர் மாஸ்க் தாங்க இது. இப்போது இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன், நான் ஒரு 8 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு 10 15 செம்பருத்தி பூ கூட எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ நம்ம முடி வளர்ச்சியை அதிகரிக்கும், முடி வளராத இடத்துல கூட முடியை வந்து ரீக்ரோத் பண்ண வைக்கும், ஹேரை வந்து நல்லா ட்ரை ஆக்காம நல்லாவே கண்டிஷன் பண்ணுங்க, நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், ஹேரோட வால்யூமே ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்லா திக்காகவும் நல்லா பவுன்சியாக இருக்கும் உங்கள் நம்ம ஹேரே. இளநரை இருந்தால் கூட போக்கிடும், முடியோட க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர வைக்குங்க இது. நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலையிலையும் அதிகமாக மருத்துவ குணம் இருக்குது, நம்ம ஹேருக்கு தேவையான எல்லா சத்துமே இதில் நிறைஞ்சிருக்கு. இதுவும் முடியோட க்ரோத் நல்லாவே அதிகரிக்கும், சொட்டத்தலையில் கூட முடியை வந்து ரீக்ரோத் பண்ண வைக்குங்க, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இலை தான் இது. நான் 15 செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் அதிகமாக கிடைச்சதுன்னா நீங்கள் ரெண்டுமே வந்து ஈக்குவலான குவான்டிட்டியில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க. இவ்வளோதான் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து செம்பருத்தி இலையை நம்ம போட்டுக்கலாம். செம்பருத்தி இலையை அப்படியே போடாமல் இந்த காம்போ கட் பண்ணிட்டு வெறும் இலையை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் நம்ம ஹேருக்கு வந்து அவ்வளோ ஒண்டர் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும், வெள்ளை வெள்ளையாக மாவு மாதிரி பூச்சிலாம் இருக்கும், அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் செம்பருத்தி பூவும் போட்டுக்கோங்க. நான் செம்பருத்தி பூவை முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுட்டேன், அப்படி இதுலேயும் வந்து இந்த வெள்ளை வெள்ளையே பூச்சிலாம் இருந்ததுன்னா இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவை ஃபுல்லாக போடாமல் இதோட பெட்டல்ஸை மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு அதோட இதழ்கள் மட்டும் தான் தேவைப்படும், அதனால் இது மாதிரி இதழ்கள் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சுத்தமான குடிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ இலைக்கும் இவ்வளோ பூக்கும் நான் 1.5 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிங்க, ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் நல்லா வந்து பிசைச்சி விடுங்க, நல்லா பிசையணும். இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தியோட நியூட்ரியன்ஸ்லாம் அப்படியே தண்ணியில் வந்துருங்க. தண்ணியை வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து செம்பருத்தி பூவும் ஈக்குவலான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியோட கலர் வந்து லைட் ரெட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா இந்த மாதிரி கையால் ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா அதோட ஜெல் கன்சிஸ்டன்ஸில் நம்ம ஆட் பண்ண தண்ணி இருக்கும், இதோட சத்துக்கள்லாம் தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வந்து இந்த தண்ணியும் வந்து லைட்டாக நுர வர மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா துணியை வச்சு கூட நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது ஃபில்ட்ரு பண்ணும்போதே கீழே வந்து நல்லா ஜெல் கன்சிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஹேர் மாஸ்க் கிடைக்கும். இதை அப்ளை பண்ணும்போது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியதாங்க. அப்படி இல்லைன்னா கூட நாட்டு மருந்து கடையில் வந்து செம்பருத்தி பூ பவுடரும் செம்பருத்தி இலை பவுடரும் வாங்கி கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எப்படி இருக்கு, நல்லா ஜெல் கன்சிஸ்டன்ஸ்ல இருக்கு, இதுல கையால எடுக்கவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ஹேர் மாஸ்க வாரத்துக்கு 2 தடவை ஒரே மாசம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஹேரோட வளர்ச்சி வந்து செம்மையா அதிகரிக்குங்க. உங்க ஹேரும் நல்ல வால்யூம்லெஸ்ஸா பவுன்சியா ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து மண்டையில வந்து கொஞ்சம் இடத்துல முடி இருக்கும், கொஞ்சம் இடத்துல முடி இல்லாம இருக்கும். அவங்க எல்லாம் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் ஈவனா முடி முளைக்கும், முடியும் நல்லா க்ரோத் அதிகமாகவும் சாஃப்டா சில்கியா நமக்கு கிடைக்குங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி அப்ளை பண்ணணும்னா, முத நாளே ஹேருக்கு எண்ணெய் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. மறுநாள் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது முடியோட வேர்க்காலிலிருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வெறுமனையாக வந்து தண்ணி வச்சு மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட வேணாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க சூப்பராக சாஃப்டாக இருந்தது. தலையில் உள்ள ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும், டேண்ட்ரஃப் இருந்தாலும் நல்லாவே போக்கிடுவோங்க. இந்த ஹேர் மாஸ்க் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஹேரோட க்ரோத் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு, ஹேர்லாம் சுத்தமாகவே இல்லைங்க, ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.